Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 4.1 ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். வாங்க கணக்கை ரீட் பண்ணுவோம். ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில் விளக்கு கம்பத்தின் உச்சியின் பிரதிபலிப்பை காண்கிறாள். 1.25 மீட்டர் உயரமுள்ள அப்பெண் கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறாள். கண்ணாடியானது வானத்தை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்பெண், கண்ணாடி மற்றும் விளக்கு கம்பம் ஆகியவை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக எடுத்துக்கொண்டால் விளக்கு கம்பத்தின் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா, நான் கொடுத்துருக்கிறத வச்சு படம் வரைஞ்சிருக்கிறேன். எப்படின்னு பாருங்க. ஒரு பெண் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 6.6 மீட்டர் தொலைவில் உள்ள கண்ணாடியில் விளக்கு கம்பத்தின் உச்சியின் பிரதிபலிப்பை காண்கிறாள். அப்ப இது வந்து விளக்கு கம்பம், இங்க வந்து கண்ணாடி. ஓகேவா, இது வந்து அடியிலிருந்து எவ்வளவு தூரத்துல, நான் 6.6 மீட்டர். சோ இதுல இருந்து இது வரைக்கும் 6.6 மீட்டர் தொலைவில் கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில வந்து இந்த விளக்கு கம்பத்தினுடைய இதை வந்து காண்கிறாள். ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1.25 மீட்டர் உயரம் உள்ள அப்பெண். அப்போ அப்போ அந்த பெண்ணினுடைய உயரம் என்னது, 1.25 மீட்டர். கண்ணாடியிலிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் நிற்கிறாள். கண்ணாடி நறுக்கு இங்கிருந்து 2.5 மீட்டர் தொலைவில் அவள் இருக்கிறாள். அப்பெண் கண்ணாடி விலகு கம்பம் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா, அப்படின்னா நம்ம விலகு கம்பத்தினுடைய உயரம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா, நான் கொடுத்துருக்கிறத வச்சு படம் வரைஞ்சிருக்கிறேன். திருப்பி அதில் என்னென்னலாம்னு எடுத்து எழுதலாம். விளக்கு கம்பம் வந்து என்ன அப்படின்னா, விளக்கு கம்பம் ஏபி. ஓகேவாமா, ஸோ விளக்கு கம்பம் ஏபி ஈக்குவல் டு, நான் அந்த உயரத்தை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஹெச் என்கன்னு வச்சுருக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு அளவுகள்லாம் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி ஈக்குவல் டு 6.6 மீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசி ஈக்குவல் டு 2.5 மீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த பெண்ணினுடைய உயரம். ஓகேவாமா, பெண் வந்து எவ்வளோ என்னது, டிஇ. அப்போ அவளோட உயரம் என்னது, 1.25 மீட்டர். இப்போ இதை இந்த அளவுகள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகேவா, என்னமோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம இதே மாடலில் கணக்கு பார்த்தோம். போன கணக்கு ஒரு முக்கோணம், ரெண்டு முக்கோணம் இருக்குது, பிஏசி இடிசி. ஓகேவா, இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை. எப்படி அப்படின்னா, இந்த கோணமும் 90 டிகிரி தான், இதுவும் 90 டிகிரி தான். ஓகேவா, அடுத்து இந்த ரெண்டு முக்கோணத்துக்குமே இந்த சிங்கிறது பொதுவான கோணம். ஸோ நம்ம இந்த ரெண்டுமே வடிவத்தவை. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், முக்கோணம் பிஏசி மற்றும் முக்கோணம், சின்ன முக்கோணம் என்னது, இடிசி. ஓகேவா, இந்த ரெண்டுமே எப்படிப்பட்டவை, வடிவத்தவை. ஓகேவாமா, அதை நீங்கள் பெருசாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ வடி ஒத்தவை. ஓகேவா, இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வடி ஒத்தவை அப்படின்னா ஒத்த பக்கங்கள் சமம். ஓகேவாமா, இதில் ஒத்த பக்கங்கள் என்னதுலாம், இப்போ பெரிய முக்கோணம் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ பெரிய முக்கோணத்தில் எழுதுவோம், பிஏயும் இடியும் ஒத்த பக்கம். ஓகேவா, பிஏயும் சின்ன இதில் உள்ள சின்ன முக்கோணத்தில் உள்ள இடியும் ஒத்த பக்கம். அடுத்தால இந்த சைடு எழுதுவோம், பெரிய முக்கோணத்தில் ஏசியும் சின்ன முக்கோணத்தில் டிசியும் ஒத்த பக்கங்கள். ஓகேவா, ஸோ ரெண்டுமே நான் என்ன எழுதியிருக்கேன், சமம்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. ஓகேவாமா, இனிமேல் நம்ம அளவுகள் எல்லாத்தையும் குறிக்கலாம். பிஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன அப்படின்னா, அதை தான் நம்ம ஹைச்சுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவாமா, ஹைச் பை இடி. இடி வந்து என்னது, 1.25. ஓகேவா, 1.25 ஈக்குவல் டு ஏசி. ஏசி வந்து இதுலேருந்து ஃபுல்லாக. ஓகேவாமா, ஸோ எவ்வளோ வரும், 6.6 பை டிசி வந்து என்னது, 2.5. ஓகேவா, இப்போ நான் அந்த கணக்கை இந்த இதில் எடுத்து எழுதியிருக்கேன் பார்த்துக்கிடுங்கம்மா. ஹைச் பை 1.25 ஈக்குவல் டு 6.6 பை 2.5. ஓகேவா, இப்படி புள்ளியில் வச்சு எழுதுறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு இடந்தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 10 நம்ம என்ன செய்கிறோம், பெருக்கிறோம். ஓகேவா, 10 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மேலே புள்ளி போயிடும், அதே போல் கீழே என்ன செஞ்சிடும், புள்ளி போயிடும். இங்கே என்ன இருக்கும், ஹைச் பை 1.25 இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் இருந்து நம்ம ஹைச் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைச் ஈக்குவல் டு 66 பை 25 இருக்கு, இன்று 1.25. ஓகேவாமா, இப்போ நம்ம இதை வெட்டு கொடுக்கலாம். நீங்கள் வந்து 25 வெட்டு கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனா 5 வெட்டு கொடுங்க. 5 × 25. இப்போ இதில் வந்து 1 வந்து 5 இல்லை, ஸோ 0 போட்டு புள்ளி வச்சுக்கலாம். 12 எத்தனை 5 இருக்குன்னா, 2 × 5 = 10, மீதி 2 5 × 25. ஓகேவா, ஸோ நம்ம இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 5 விட்டு கொடுங்க, 0 புள்ளி. இந்த 2 வந்து இந்த 5 இல்லை, அப்போ 0 போட்டுக்கணும். அடுத்தால 4 × 5. ஓகேவா,
சாரி ஐஞ்சு இருபத்தஞ்சி ஓகேவாம்மா, ரெண்டு அஞ்சு இருக்குல்ல, ஸோ ஐஞ்சு இருபத்தஞ்சி போட்டாச்சா. இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஹைட் ஈக்குவல் டு 66 × 0.05 இருக்குது ஓகேவா. இப்போ 66 நம்ம 5 பெருக்குனா 5 × 30 = 33, 330 கிடைக்குது ஓகேவாம்மா. இங்கே ரெண்டு இடந்தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்மளும் ரெண்டு இடந்தள்ளி என்ன செய்யணும், புள்ளி வைக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஹைட் ஈக்குவல் டு 3.3. இங்கே அளவுகள் எல்லாமே நமக்கு எதில் கொடுத்துருந்தாங்க, மீட்டரில் கொடுத்துருந்தாங்க ஓகேவாம்மா. ஸோ 3.3 மீட்டர். இந்த இது என்னது, நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, விளக்கு கம்பத்தின் உயரம் ஓகேவா. ஸோ நம்ம அதை எழுதிடணும், விளக்கு கம்பத்தின் உயரம் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம எழுதி அதுக்குள்ளே ஆன்சரை எழுதிடணும் ஓகேவாம்மா. விளக்கு கம்பத்தின் உயரம் ஈக்குவல் டு 3.3 மீட்டர் ஓகேவா. இதை அப்படியே கண்டுபிடிச்சிட வேண்டியதான் ஓகேவாம்மா. ஓகேவாம்மா, கணக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிற கணக்கை வாசித்து நம்ம முதல்ல படம் வரையணும். இந்த படம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. படம் வரைஞ்சி இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்தவை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதிலிருந்து நம்ம ஹைட்ஸ் என்ன, அதாவது எந்த பக்கங்கள் நமக்கு தேவையோ, எந்த பக்கங்கள் அளவு கொடுத்துருக்காங்களோ அதையும் தேவையான பக்கத்தையும் நம்ம எடுத்து விகித சமம் போட்டோம்னா நம்ம நெஞ்சிடும், நம்ம வந்து ஹைட்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.